Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 5 சின்ன சைஸ் பாவக்காய் எடுத்துக்கேன். அத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் வந்துட்டு கசப்பு ಜಾஸ்தியா இருக்கும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சோம்னா கொஞ்சம் கசப்ப கம்மியே பண்ணிரலாம். அப்புறம் மூணு வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்ப பாவக்காயையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்புல வச்சி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இது நல்லா டீப் ஃப்ரை பண்ண போறோம். சோ கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய ஊத்திக்கிறேன். அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயை நல்லா வதக்கணும். அதனால பாவக்காய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாவக்காய் கொஞ்சம் வதங்கனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் பாவக்காயும் நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில வந்து நம்ம வெங்காயம் நிறைய ஆட் பண்றோம். பாவக்காயை விட வெங்காயம் தான் அதிகமா இருக்கும். அப்பதான் அந்த கசப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா தெரியும். இந்த வெங்காயம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராவே இருக்கும். இந்த நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பாவக்காய் கசப்பா இருக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்றவங்க கூட சாப்பிடுவாங்க. ஏனா இதுல கசப்பு அந்த அளவுக்கு தெரியாது. இதுல தெரியற கசப்பு கம்மியா இருக்கும். அது வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம கை விடாம வறுக்கணும். ஸ்பீடா வச்சே கை விடாம வதக்கினாதான் வந்துட்டு அது நல்லா டீப் ஃப்ரை ஆகும். ஸ்லோ பண்ணி வச்சோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதுல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஆனால் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த கசப்பு டேஸ்ட் வந்து நல்லாவே கம்மியாகி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பாவக்காய் வந்துட்டு சாம்பார் கூட தயிர் சாதத்தோட இதெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்படி பாவக்காய் செய்யும்போது கசப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.